ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல வந்து ஒரு நியூ டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தட் இஸ் நெட்வொர்க் டோபாலஜி. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னா நம்ம என்ன விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் தட் ஃபாலோ சிமிலர் ப்ரோட்டோகால்ஸ். அதாவது எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சிமிலர் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுதோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச அந்த கனெக்ஷன் தான் எனது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ அந்த கனெக்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, தே கேன் அலோ டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆல்சோ த டேட்டாஸ். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணிக்கணும், தே கேன் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ தே ஆர் அலோவ் டு ஷேர் தேர் ரிசோர்ஸஸ், டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ டோபாலஜி, நெட்வொர்க் டோபாலஜினா என்ன அப்படின்னா, அந்த கனெக்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் எந்த மாடல்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஸோ அதை பொறுத்து நெட்வொர்க் டோபாலஜி என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ ஏ நெட்வொர்க் டோபாலஜி டிஃபைன்ஸ் எ பிசிக்கல் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூண்ட் எலமெண்ட்ஸ். வி கேன் சே தட் த டோபாலஜி ஆஃப் அ நெட்வொர்க் டிஃபைன்ஸ் ஹவு த வேரியஸ் நோட்ஸ் ஆஃப் த நெட்வொர்க்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். எப்படி அது இன்டர் கனெக்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து என்ன ஆகும், டோபாலஜி வந்து வேரி ஆகும். அப்போ கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த நெட்வொர்க் டோபாலஜி வந்து எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஸ்ட்ரீட் டோபாலஜி அண்ட் ஹைபிரிட் டோபாலஜின்னு சொல்லி இத்தனை டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ், ஹவு இட் இஸ் இன்டர் கனெக்டட். ஓகேவா? இப்போ பஸ் டோபாலஜி. பஸ் டோபாலஜினா என்னன்னா, எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே நான் என்ன பண்றேன், ஒரு சிங்கிள் கேபிள்ல நான் வந்து கனெக்ட் பண்றேன். அப்படி கனெக்ட் பண்ணப்பட்ட டோபாலஜி தான் எனது பஸ் டோபாலஜி. அப்போ பஸ் டோபாலஜி இஸ் அ டைப் ஆஃப் அ நெட்வொர்க் இன் விச் ஈச் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் டிவைஸ் இஸ் ஜாயின் டு எ சிங்கிள் கேபிள். ஓகேவா? ஸோ சிங்கிள் கேபிள் மூலமா நான் என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன். அப்போ இதுல வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி சிங்கிள் கேபிள்ல கனெக்ட் பண்றப்போ இந்த கனெக்ஷன் இந்த மாதிரி வருது. இட் டிஃபைன்ஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சரா. அப்போ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, லீனியர் பஸ் டோபாலஜி. ஓகேவா? இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி சிங்கிளாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால, சிங்கிள் இந்த ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒவ்வொரு டிவைஸுமே என்ன ஆயிருக்கும், சிங்கிள் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுலயே அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, சிங்கிளாக தானே கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ அதில் எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி மித்த டோபாலஜிஸை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு கேபிள் ரெக்குவயர்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்மால் நெட்ஒர்க்ஸுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எனக்கு வந்து என்ன பண்ணுறேன், 100 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் 100 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே டஃப்பான ஒரு ஜாபாக இருக்கும். இன்கேஸ் இஃப் ஐ வாண்டட் டு கனெக்ட் ஒன்லி 3 ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா, அதை நான் என்ன பண்ணலாம், லீனியராக கனெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஈஸி டு எக்ஸ்பேண்ட். ஓகேவா? எக்ஸ்பேண்டும் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிங்கிள் கேபிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கேபிள் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்டையர் சிஸ்டமும் எனக்கு என்ன ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, சாரி, பெர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்து இருக்கும்னா, டிராஃபிக்கை பொறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிரும். இதெல்லாம் என்னோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி பஸ் டோபாலஜி. அடுத்த டைப் பார்த்தோம்னா ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்றப்போ, ரிங்னா என்ன ஷேப்ல இருக்கும், சர்க்குலர் ஷேப். அப்போ என்னோட கம்ப்யூட்டர்ஸோட நோட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னா, சர்க்கிள் ஷேப்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த நெட்வொர்க்கை பார்க்குறப்போ இந்த கம்ப்யூட்டரோட நெய்பர்ஸ் யாரு, இந்த கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு பாருங்க, இந்த கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு 2 நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டேட்டாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வை? பிகாஸ் ஹியர் வி ஆர் யூசிங் ரிப்பீட்டர்ஸ். ஓகேவா? ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்காது. வி கேன் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா இன் பை டைரக்ஷனல் வே. ஓகேவா? ஸோ அந்த பை டைரக்ஷனில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இதுக்கு நேம் என்ன அப்படின்னா, டியூவல் ரிங் டோபாலஜி அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நம்ம டியூவல் ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால 2 ரிங் நெட்வொர்க்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். 2 ரிங் நெட்வொர்க்ஸ் இருக்கிறதுனால டேட்டா ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து
கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னா, வி ஆர் யூசிங் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் த டியூவல் ரிங் டோபாலஜி. ஒரு நெட்ஒர்க் ஃபெயில் ஆனால் இன்னொரு நெட்ஒர்க் மூலமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரிங் இன் ஒன் டைரக்ஷன் ஃபெயில்ஸ், த செகண்ட் ரிங் கேன் ஒர்க் அஸ் அ பேக்கப் டு கீப் த நெட்ஒர்க் ஒர்க்கிங். ஓகேவா? இப்போ ஒரு ரிங் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ரிங் வந்து எப்படி இருக்கும், பேக்கப்பாக எனக்கு யூஸ் ஆகும், அது மூலமாக நான் நெட்ஒர்க்கை என்ன பண்ண வச்சுக்கலாம், ஒர்க் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்வென்ஷியல் மேனரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணுறதுனால என்னோடய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நெட்ஒர்க் எனக்கு ஃபெயில் ஆனால் கூட, ஒரு நோடு எனக்கு ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு நோடு மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம், டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போது எனக்கு டிராஃபிக் அதிகமாக இருந்தால் கூட எனக்கு என்ன ஆகாது, நெட்ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஓகே தான், இதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் ஹியூஜ் டிராஃபிக், இஃப் ஐ ஆம் யூசிங் த ரிங் டோபாலஜி, த நெட்ஒர்க் டிரான்ஸ்மிஷன் இஸ் நாட் அஃபெக்டட். அதுதான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அது மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் சரி, எப்படி ரொம்பவே லோ காஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது வந்து எப்படி ரொம்பவே டஃப்பான ஒரு ஜாபாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரை நம்ம ஆட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது என்னாகும், இன்னொரு கம்ப்யூட்டரோட சேர்ந்து இன்டர்ஃபியர் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு நோடு அஃபெக்ட் ஆச்சுன்னா என்டையர் நெட்ஒர்க்கும் என்னாகும், கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக இன்ஸ்டால் பண்ணுற காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இட் இஸ் நாட் அப்ளைட் அட் த லோ டென்சிட்டி டிராஃபிக். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நம்மளோட டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஒய்? பிகாஸ் த இனிஷியல் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஆஃப் த ரிங் டோபாலஜி இஸ் வெரி ஹை. ஓகேவா? இதான் இந்த ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜினா இந்த டயக்ராமை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜினா என்ன, இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் என்ன ஆயிருக்கும், எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆயிருக்கும். த ஸ்டார் டோபாலஜி, ஆல் த நோட்ஸ் ஆர் லிங்க்டு டு த காமன் ஹப் வியா த கேபிள். இப்போது இதான் என்னது காமன் ஹப். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராமை பார்த்தா நமக்கு புரியும், எல்லா கம்ப்யூட்டர்ஸும் எதோட கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு காமனான ஒரு ஹப்போட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டார் டோபாலஜி. இந்த ஹப் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் நோடாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? அது மாதிரி எல்லா நோட்ஸும் இந்த சென்ட்ரல் நோடு மூலமாக என்ன இருக்கும், லிங்க் ஆகிருக்கும். ஓகேவா? அன்லைக் மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி டஸ் நாட் பெர்மிட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டிவைசஸ். எ டிவைஸ் நீட்ஸ் டு கம்யூனிகேட் த்ரூ தி ஹப். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மெஷ் டோபாலஜின்னு ஒரு டோபாலஜி இருக்குது, தட் வில் சி ஆஃப்டர் வேர்ட்ஸ். இப்போ அந்த டோபாலஜியில் பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட தே கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டார் டோபாலஜி தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஈச் கம்ப்யூட்டர் ஹாவ் டு கம்யூனிகேட் வித் த ஹப் அண்ட் தென் ஓன்லி த டிவைஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் த மெசேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்ப்யூட்டர் எனக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் இந்த ஹப்புக்கு அந்த மெசேஜஸ் சென்ட் பண்ணும், இந்த ஹப் தான் என்ன பண்ணும், இந்த கம்ப்யூட்டருக்கு அந்த பர்டிகுலர் மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, த டிவைசஸ் கேனாட் கம்யூனிகேட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பிட்வீன் தெம், பட் எ டிவைஸ் நீட்ஸ் டு கம்யூனிகேட் த்ரூ த ஹப். ஓகேவா? அந்த ஹப்பு மூலமாக தான் என்ன பண்ண முடியும், டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இஃப் அ டிவைஸ் ரெக்வயர் சென்டிங் டேட்டா டு அனதர் டிவைஸ், இட் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா டு த ஹப் அண்ட் தென் த ஹப் ஃபார்வர்ட்ஸ் த டேட்டா டு த செலக்டட் டிவைஸ். இப்போ நான் அப்புறம் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு டிவைஸ், இந்த டிவைஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக பண்ணிட முடியாது, இந்த ஹப்புக்கு இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜை இந்த கம்ப்யூட்டர் இங்கே சென்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சதுன்னா இந்த ஹப்புக்கு தான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த ஹப்பு தான் அந்த ஹாய்ன்ற மெசேஜை இந்த கம்ப்யூட்டருக்கு டெஸ்டினேட்டட் டிசைர்டு டெஸ்டினேஷனுக்கு என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? இதுதான் இது ஸ்டார் டோபாலஜி. அப்போ இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, மெயின் திங் ஹப் இருக்கிறதா எனது இதோடைய மெயின் ஃபீச்சராக இருக்குது. ஸோ இந்த ஹப்பு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ரிப்பீட்டராக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ட்விஸ்டர் பேர், ஆப்டிக்கல் ஃபைபர், கோஆக்சியல் கேபிள்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் கம்யூனிகேஷனும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டார் டோபாலஜியில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அட்வான்டேஜஸ் என்ன, ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், லோ நெட்ஒர்க் டிராஃபிக் இருக்கிறதுனாலையும் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி இந்த ஹப்பை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், செட்டப் அண்ட் மாடிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த ஹப்ல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும், எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நோடு வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, தென் த ஃபெயில்டு நோட் இஸ் ஒன்லி அஃபெக்டட், அந்த ரெஸ்ட் ஆஃப் த நோட்ஸ் கேன் ஒர்க் வித்தவுட் எனி இஷ்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்ப்யூட்டர் எனக்கு ஃபெயில் ஆயிருச்சு, இந்த நோட்ல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா, இந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியாது, ஹப்புக்கு வந்து மெசேஜை சென்ட் பண்ண முடியாது, மித்த எல்லா கம்ப்யூட்டர்ஸும் என்ன பண்ணும், ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? அதான் அது மெயின் ஃபீச்சர் ஆஃப் த ஸ்டார் டோபாலஜி. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹப்பு கிராஷ் ஆயிருச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லா நெட்ஒர்க்குமே ஸ்டாப் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எனக்கு கிராஷ் ஆனால் எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் என்னோட இந்த சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஹப்பு வந்து எனக்கு கிராஷ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்டையர் டோபாலஜி எனக்கு ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? அந்த ஹப்பு தான் எனது மெயின் திங்காக இதில் யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த எஃபிஷியன்சியுமே எதை பொறுத்து தான் இருக்கும், அந்த ஹப்போட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா மெஸ் டோபாலஜி. மெஸ்னா என்னது, ரொம்ப கசகசன்னு இருக்கிறது, அது மாதிரி எல்லாமே எனக்கு பயங்கரமாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறது தான் எனது மெஸ் டோபாலஜி. ஓகேவா? ஒவ்வொரு டிவைஸும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிவைஸோட கோரிலேட் ஆகிருக்கும் இந்த மெஸ் டோபாலஜியில். ஸோ இந்த மெஸ் டோபாலஜியோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்பவே ஃபுல்லி லைன்டாக இருக்கும், ரொம்ப ராபஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஈச் கனெக்ஷன் மே கேரி இட்ஸ் யூனிக் டேட்டா லோட், இட் இஸ் ராபஸ்ட், ஃபால்ட் கேன் பி டயக்னஸ்ட் ஈஸிலி, ஃபெசிலிட்டேட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. ஓகேவா? இதெல்லாம் இந்த மெஸ் டோபாலஜியோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இதை பார்த்தாலே தெரியுது, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் எனது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். ஒய்? பிகாஸ் ஆல் த திங்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூசிங் தி பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கேபிள் காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும், எனக்கு பல்க் வயரிங் வந்து தேவைப்படும். ஸோ அதை பார்க்குறப்பே தெரியுது, வயரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதான் எனது மெஸ் டோபாலஜி. அடுத்து ட்ரீ டோபாலஜி. ட்ரீ டோபாலஜி அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், ட்ரீ மாதிரி ஹைரார்கியை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் எனது ட்ரீ டோபாலஜி. ஸோ இதை வந்து ஹைரார்கல் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இட் மஸ்ட் ஹாவ் மினிமம் ஆஃப் 3 லெவல்ஸ் டு த ஹைரார்கி. ஒரு ட்ரீ டோபாலஜி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, மினிமம் 3 ஆகுது எனக்கு தேவை, 3 லெவல்ஸ் ஆகுது தேவை. இப்போ எனக்கு இந்த ஒரு டிவைஸ் வந்து இந்த இடத்துல ரெண்டு டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்கு, அகெயின் இந்த டிவைஸ் வந்து அகெயின் ஒரு ரெண்டு இதோட கனெக்ட் ஆயிருக்கு. ஐ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் 4th டிவைஸ் இஸ் இன்டர்லேட்டட் டு த டிவைஸ் நம்பர் 8 and 9 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமமாக ஒரு 3 லெவல்ஸாவது எனக்கு இந்த ஹைரார்கியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இன் கேஸ் ஆஃப் 3 டோபாலஜி. அப்போ அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வைட் ஏரியா நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ட்ரீ டோபாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடைய அட்வான்டேஜ் என்ன, இது ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் டோபாலஜி அண்ட் ஸ்டார் டோபாலஜியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் எனது ட்ரீ டோபாலஜி. ஓகேவா? அது மாதிரி இந்த நோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம், எரர் டிடெக்ஷனை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். சின்ஸ் இந்த டிவைஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, எனக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, எரர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தா, இட் இஸ் ஹெவிலி கேபிள்ட் அண்ட் ஆல்சோ காஸ்ட்லி. ஓகேவா? இப்போ அடிஷ்னலாக நான் நோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது எனக்கு ஈஸி, கனெக்ஷன் ஈஸி, பட் அதை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த சென்ட்ரல் டிவைஸ் வந்து எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்டையர் நெட்ஒர்க்கும் எனக்கு ஃபெயில் ஆயிரும். அகெயின் ஹைப்ரிட் டோபாலஜி. ஹைப்ரிட் டோபாலஜினா என்ன அர்த்தம்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டோபாலஜி வந்து ஒன்று சேர்ந்து ஹைப்ரிட் டோபாலஜியாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், சம் டிபார்ட்மெண்ட் ரிங் டோபாலஜி இஸ் யூஸ்ட் அண்ட் இன் அனதர் டிபார்ட்மெண்ட் இன் த சேம் பிளேஸ் ஸ்டார் டோபாலஜி இஸ் யூஸ்ட், கனெக்டிங் திஸ் டோபாலஜி டு ஃபார்ம் ஹைப்ரிட் டோபாலஜி. அதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதே இது இன்னொரு இடத்துல எனக்கு ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரெண்டையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறப்போ எனக்கு ஹைப்ரிட் டோபாலஜி ஃபார்ம் ஆகும். அப்போ ஹைப்ரிட் அப்படின்னா என்னது, ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டோபாலஜியை சேர்க்கறது தான் எனது எனக்கு ஹைப்ரிட் டோபாலஜி. அப்போ இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இட் இஸ் அன் என்கேப்சுலேஷன் ஆஃப் 2 or more டோபாலஜிஸ். ஓகேவா? அதோடைய அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எரர் டிடெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரபிள் ஷூட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், அதே மாதிரி ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிசைன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரியலி காஸ்ட்லி டு மெயின்டைன். ஓகேவா? அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்,
டோபாலஜி, நெட்வொர்க் டோபாலஜி வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது நமக்கு? பஸ் டோபாலஜி இருக்குது, ரிங் டோபாலஜி இருக்குது, ஸ்டார் டோபாலஜி, மெஸ் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி அண்ட் ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டோபாலஜியில் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு க்வெஸ்சனில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜியை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறப்போ எந்த ஒரு டோபாலஜி நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இட் இஸ் ஹைப்ரிட் டோபாலஜி. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், எப்படி நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, இன் ட்ரீ டோபாலஜி இட் மஸ்ட் ஹாவ் மினிமம் ஆஃப் ஹவு மெனி லெவல்ஸ் டு ஃபார்ம் த ஹைரார்கி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்த மட்டும் இல்லை, நமக்கு இதுதான் க்வெஸ்சன்னு கிடையாது, கான்செப்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்வெஸ்சன்ஸை நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட், பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் வைடாக இருக்கும். ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.